கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள் வழங்குவதற்காக உமாசிவகுமார். முக்கிய செய்திகள். காவிரி நதி விவகாரத்தில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். தங்களின் கண்ணீருக்கு உரிய தீர்வு கிடைக்குமா என தமிழக விவசாயிகள் எதிர்பார்ப்பு. தண்ணீர் திறப்பு குறித்த தீர்ப்பு எதிரொலி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடகா செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தமிழக எல்லையிலேயே நிறுத்தம். திட்டமிட்டபடி தொடங்கியது மின்வாரிய ஊழியர்களின் வேலை நிறுத்தம். போராட்டத்தை எதிர்கொள்ள தயார் என அமைச்சர் தங்கமணி பேச்சு. நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் கரும்பு விவசாயிகளுடன் தள்ளுமுள்ளு. உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் முதலமைச்சர் இல்லம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் அறிவிப்பு. மாநில அளவிலான டெண்டர் முறைக்கு எதிர்ப்பு. ஐந்தாவது நாளாக தொடரும் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் போராட்டம் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். விரிவான செய்திகள். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்க உள்ளது. தீர்ப்பு வெளியாவதையடுத்து பாதுகாப்பு கருதி தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் அனைத்து வாகனங்களும் எல்லையில் நிறுத்தப்படுகின்றன. காவிரி நீரை பங்கீடு செய்வதில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதில் மத்திய அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசு கோரியிருந்தது. இதனையடுத்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டது. இருப்பினும் இறுதி தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களும் மனு தாக்கல் செய்தன. இந்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்த மனு மீதான விசாரணை முடியும் வரை கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக அரசு கோரியது. இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசு வழக்கம் போல் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு செவி சாய்க்காததால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. கடந்த செப்டம்பர் 20 காவிரி வழக்கு இறுதி விசாரணை தொடர்பான தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்நிலையில் அடுத்த 4 தீர்ப்பு வழங்கப்படும் என தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் பங்கீடு வழக்கில் விசாரணை மேற்கொண்ட நீதிபதி அமித்வாராயின் பதவிக்காலம் இம்மாதம் 23 நிறைவடைய உள்ள நிலையில் அதற்குள் தீர்ப்பு வெளியிடப்படலாம் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் விசாரணை நிறைவடைந்து 150 கழித்து காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பு வழங்க உள்ளது. பல ஆண்டுகளாக நீட்டித்து வந்த பிரச்சினை என்பதால் இது மாநில விவசாயிகள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். அதே நேரத்தில் காவிரி நதிநீர் விவகாரத்தில் தீர்ப்பு வெளியாக உள்ளதை அடுத்து விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறலாம் என்ற அச்சத்தால் தமிழக பேருந்துகள் அனைத்தும் கர்நாடக எல்லையான ஓசூரில் நேற்று மாலை முதல் நிறுத்தப்பட்டுள்ளன. வேலூரில் இருந்து ஓசூர் வழியாக பெங்களூரு செல்லும் தமிழக பேருந்துகள் அனைத்தும் வேலூரில் நிறுத்தப்பட்டன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் தமிழகம் முழுவதும் மின்சார விநியோகம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியத்தில் 4 ஒருமுறை ஊதிய உயர்வு மற்றும் வேலைவலு தொடர்பான ஒப்பந்தம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆனால் கடந்த 2 ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவில்லை. இதனால் நிரந்தர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 88,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி 22 பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் நிலுவைத் தொகை இல்லாமல் 2.57 ஊதிய உயர்வு வழங்க மின்வாரியம் முடிவு செய்தது. ஆனால் தமிழக அரசு இதற்கு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து பிப்ரவரி 16 வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மின்வாரிய தொழிற்சங்கங்கள் அறிவித்தன. இதனைத் தொடர்ந்து இம்மாதம் 12 சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் 3 நேற்று நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தையும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து மின்வாரிய ஊழியர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதனால் தமிழகம் முழுவதும் மின்சார விநியோகம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மின்சார அமைச்சர் அவர்கள் தங்களது தெளிவான
ஒரு ஒப்புதலை இன்று முதல் வழங்கப்படவில்லை. மேலும் கடந்த காலங்களில் இது குறித்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திலும் சரி தமிழ்நாடு அரசிடமும் சரி பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனால் அதில் எந்தவிதமான முன்னேற்றமும் எட்டப்படவில்லை. ஆகவே தமிழ்நாடு மின்வாரிய தேசிய முற்போக்கு தொழிற்சங்கம் மற்றும் 10 சங்கங்கள் கூடி தொழிலாளர்களின் இந்த ஊதிய உயர்வு சம்பந்தமாக திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்பதை இவ்வாயிலாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதனிடையே வேலைநிறுத்தத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் மின்வாரிய ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மொத்தம் 17 சங்கங்கள் இருக்கின்றன. 17 சங்கத்தில் 14 சங்கங்கள் திமுக உட்பட ஐஎன்டிசி உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் நாங்கள் ஸ்ட்ரைக்கில் கலந்து கொள்ள மாட்டோம், பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக போய் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சிஐடி மற்றும் பிஎம்எஸ் என்எல்ஓ என்ற 3 சங்கங்கள் மட்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூட நாளை மறுதினத்தில் ஒர்க்லோட் செட்டில்மெண்ட் முடிந்ததுக்கு பின்னால் திங்கள் அல்லது செவ்வாய் புதன்கிழமைக்குள் பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த வாரத்திற்குள் பேச்சுவார்த்தை சுகமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு அரசும் தயாராக இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் 40,000 மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ள நிலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் நாட்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படாது என்று அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கரும்புக்கான நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சத்தியமங்கலத்தில் செயல்பட்டு வரும் பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலையை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை எந்தவிதமான தாமதமின்றி வழங்க கோரி விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளுக்கும் பாதுகாவலர்கள் மற்றும் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட மோதலில் ஒரு விவசாயி காயமடைந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் விவசாயிகளை தரத்தரவென இழுத்துச் சென்று வேனில் ஏற்றினர். இதனிடையே கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய 1,347 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி சென்னையில் முதலமைச்சர் வீட்டின் முன்பு மார்ச் 6 காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். ஒருபக்கம் தனியார் சக்கர ஆலைகள் கொடுக்க வேண்டிய அந்த பாக்கி பணத்தை உடனடியாக கொடுக்கணுங்கிறதும், கூட்டுறவு சக்கர ஆலைகளில் 236 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு, அந்த பணத்தை கொடுக்கணுங்கிறதும், இந்த ஆண்டுக்கு 4,000 ரூபாய் ஒரு டன்னுக்கு கரும்பு விலையை அறிவிக்கிறதுங்கிறது இதுவரைக்கும் அறிவிக்காம இருக்கிறதையும் உடனடியாக விலை அறிவிக்கணுங்கிறதும், எல்லாத்துக்கும் மேல இந்த தனியார் சக்கர ஆலைகள் முதலாளிகள் மேற்கொண்டிருக்கிற சட்டவிரோதமான நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்தணும். விவசாயிகள் ஏமாத்தி கையெழுத்து வாங்கி இந்த படிவங்களை பூரா அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கணுங்கிற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற மார்ச் 6 இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் 1,000,000 விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பயிர் காப்பீடு மற்றும் கரும்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் தங்களின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
LPG tanker lorry உரிமையாளர்கள் in போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மாநில அளவிலான டெண்டர் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்மண்டல LPG tanker lorry உரிமையாளர்கள் சங்கம் கடந்த 12ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனால் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் உள்ள 4500 கேஸ் டேங்கர் லாரிகள் 5வது நாளாக இன்றும் இயங்கவில்லை. இதே கோரிக்கையை வலியுறுத்தி மேற்கு வங்கம், பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களிலும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் காரணமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து சமையல் எரிவாயு கொண்டு செல்லும் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் மும்பையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பெரிய மும்பையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பெரிய அளவிலான உடன்பாடு எட்டப்படவில்லை. காஷ்மீரில் பிரிவினைவாதிகள் வரும் முழு அடைப்புக்கு நாளை அழைப்பு விடுத்துள்ளனர். சோபியன் என்கவுண்டரில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு தொடர்பாக ராணுவம் மீது அம்மாநில போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராணுவ மேஜர் ஆதித்யா என்பவரின் தந்தை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ராணுவ வீரர்களுக்கு எதிரான FIRக்கு தடை விதித்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பிரிவினைவாத அமைப்புகள் ஜம்முவில் முழுவடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 109 பேர் ஓரிரு நாளில் தாயகம் திரும்ப உள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அவ்வப்போது கைது செய்து வருகின்றனர். மேலும் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, வலைகளை சேதப்படுத்துவது, மீன்களை அள்ளிச் செல்வது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நாள்தோறும் சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 109 பேரை அந்நாட்டு அரசு நல்லெண்ண அடிப்படையில் நேற்று விடுதலை செய்தது. இவர்கள் அனைவரும் ஓரிரு நாளில் தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட இருந்த ராமேஸ்வர மீனவர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் துறைகளாக காண்போம். கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் உடல்நலக்குறைவால் மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மும்பை லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாரிக்கருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக மனோகர் பாரிக்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி கோவா மாநில பட்ஜெட்டை மனோகர் பாரிக்கர் தாக்கல் செய்ய இருந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்வது தொடர்பாக தான் எழுதிய எக்ஸாம் வாரியர்ஸ் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று தூர்தர்ஷனில் பேசுகிறார். பிரதமராக பதவியேற்ற பின் மாதந்தோறும் மன் கி பாத் என்ற மனதின் குரல் ரேடியோ நிகழ்ச்சி மூலம் மக்களிடையே உரையாற்றி வரும் பிரதமர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மோடி ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிலையில் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் குறித்தும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை அவர் உரையாற்றுகிறார். உலகளவில் ராணுவ பட்ஜெட்டிற்கு அதிக ஒதுக்கீடு செய்யும் முதல் 5 நாடுகளின் பட்டியலில் முதல் முறையாக இந்தியா இடம்பெற்றுள்ளது. பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்தை இந்தியா கைப்பற்றியுள்ளது. இந்திய ராணுவத்திற்கு 1487 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. முதல் 4 இடங்களை அமெரிக்கா, சீனா, சவுதி அரேபியா, ரஷ்யா ஆகிய நாடுகள் தக்க வைத்துள்ளன. கிருஷ்ணகிரி அருகே கடந்த 4 நாட்களாக குடியிருப்பு பகுதி மற்றும் விளைநிலங்களுக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தி வரும் காட்டெருமையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தை அடுத்த எர்ராஹள்ளி கிராமத்திற்கு புகுந்த காட்டெருமை பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்தது. பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி காட்டெருமையை பிடித்தனர்.
மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள தனித் தேர்வர்கள் அறிவியல் பாட செய்முறை தேர்வு எழுத உள்ளனர். இதற்கான செய்முறை பயிற்சி வகுப்புகள் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை அந்தந்த பள்ளிகளில் நடைபெறும் என்றும் இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலரை அணுக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி விழாவினையொட்டி கிருஷ்ணகிரி அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற அம்மன் திருவீதி விழா நிகழ்ச்சியின் போது பக்தர்கள் அம்மன் வேடம் அணிந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். பழையப்பேட்டையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அங்காளம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களும் பூஜைகளும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள்வாரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரை பகுதியில் அதிக அளவில் அரிய வகை ராட்சத கடல் ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்குகின்றன. மீன்வளத்துறை அதிகாரிகள் கடற்கரை பகுதியில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாமல் தடுப்பதுடன் கடல் ஆமைகள் இறப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 8ஆவது ஊதிய குழுவில் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் வஞ்சிக்கப்பட்டதை கண்டித்து கரூர் தாலுகா அலுவலகத்தில் கிராம உதவியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம உதவியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் அரசகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது அலுவலக உதவியாளர்களுக்கு இணையான ஊதியம் 15,700 ரூபாய் வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டியும் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல கடைசி மாத ஊதியத்தில் 50% ஊதியம் ஓய்வூதியம் வழங்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கும்பகோணம் பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள 5 பொன் சிலைகளை அடையாளம் காண 6 கிராம மக்களுக்கு சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அழைப்பு விடுத்துள்ளனர். 29 கிராம கோவில்களைச் சேர்ந்த 273 ஐம்பொன் சிலைகள் பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 53 சிலைகள் உட்பட மொத்தம் 326 சிலைகள் வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சிலை கடத்தல் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை உரிமை கோர உரிய ஆவணங்களுடன் வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற நிலைக்காட்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, விவசாயிகள் தற்கொலை உள்ளிட்ட காட்சிகள் தத்ரூபமாக நடித்து காணப்பட்டது. அது நாட்டோட முதுகெலும்பாக திகழக்கூடிய விவசாயம் வந்து இப்ப எப்படி அழிஞ்சிட்டு வருது, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதைத்தான் நாங்க டேப்லவா நடிச்சிருக்கோம். தண்ணி பிரச்சனை, தண்ணி இல்லாம வறண்டு போய் தன்னோட விவசாயிகள் தன்னோட நிலத்துல விளைவிக்க முடியாம இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி செய்ய முடியாம அந்த கடனை கட்ட முடியாம அதனால நிறைய பேர் தூக்கு போட்டு இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விளை நிலங்கள் தரிசு நிலங்களா மாறிட்டு வருது. இது இல்லாம ரியல் எஸ்டேட் போட்டு விற்காங்க, பிளாட் போட்டு விற்காங்க. அவங்களால தன்னோட நிலத்தை கூட தக்க வச்சுக்கிற முடியல. இப்படி நிறைய தற்கொலைகள் நடந்துகிட்டே வருது. இதை பத்தின விழிப்புணர்வை மாணவ மாணவிகள்கிட்ட கொடுக்கறதுக்காண்டிதான் நாங்க இந்த டேப்லவும் நடத்துறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தை அடுத்து பெருங்களத்தூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருங்களத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே கடவு பாதையை கடந்து செங்கல்பட்டு, தாம்பரம், பெருங்களத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டியுள்ள நிலையில் மேம்பாலம் அமைக்கப்படாததால் பல்வேறு விபத்துகள் நாள்தோறும் நடைபெறுவதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகம் தந்தாக வேண்டும். அதை எந்த விதமான விட்டுக் கொடுப்பதற்கு இடமில்லை. எல்லா கட்சியோடும் எங்களுக்கு வந்து நல்ல உறவு இருக்குது. அரசியல் ரீதியை பார்த்தீங்கன்னா அது வேற விஷயம். இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்சி நீடித்து நிற்கணும்னு நாம விரும்புகிறோம். நல்ல முறை ஆட்சி செய்யணும்னு நாம விரும்புகிறோம். இந்த அரசாங்கத்தை எவ்வளவு உதவி அதிகப்படியாக கொடுக்க முடியுமோ அது விரும்புகிறோம். இபிஎஸ் அவர்களோ, மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்களோ, அல்ல ஓபிஎஸ் அவர்களோ என்னுடைய சகோதரர். அதில் என்னது, ஆனால் சில விஷயங்கள் நம்முடைய செவிக்கு வரக்கூடிய விஷயங்களை நாம தெரியும். கும்பகோணம் விஸ்வரூப ஜெய மாருதி ஆஞ்சநேய சுவாமிக்கு மாசி அமாவாசையொட்டியும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் கோவில் தீவிபத்துகள் இனி தொடராமல் இருக்க வேண்டும் என்று கூறியும் செந்தூரத்தை கொண்டு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டது. 1001 முறை ராமன் நாம ஜபமும் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட 1000கணக்கானோர் கலந்து கொண்டு அனுமனை வழிபட்டனர்.
தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக புதிதாக இணைக்கப்பட்ட மாநகராட்சி பகுதிகளில் சாலை பணிகள் நடைபெறாமல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளதை அடுத்து மாநகராட்சியால் அவசர கதியில் சாலைகள் போடப்பட்டு வருவதாகவும் தெற்கு மண்டல அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகளை சீரமைக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காலமுறை உதவி உயர்வு வழங்க வேண்டும், பொறியியல் சீராய்வு குழு அமைக்க வேண்டும், 7வது ஊதியக்குழு பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அப்போது முன்வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் தற்கொலை செய்து கொள்ள அனுமதி கோரி ஆசிரியர் ஒருவர் மனு அளித்துள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆசிரியர் செல்வகுமார் என்பவர் பதிவு தபால் மூலம் அளித்துள்ள மனுவில் ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வில் நடைபெறும் முறைகேடுகளை களைய வேண்டும் என்று கோரி அளிக்கப்பட்ட புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் தற்கொலைக்கு முயற்சிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கல்வித்துறை ஊழலில் திளைப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிர் உல்லா குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்படுவதை இதற்கு சான்று என தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட முதல் துணைவேந்தர் கணபதி அல்ல, அதற்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். இந்த ஆட்சியில் உயர்கல்வி மிக மோசமான நிலையில் ஊழல்மயமாக இருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கணபதியினுடைய கைதை நாம் பார்க்க வேண்டும். துணைவேந்தர் பதவிகள் வந்து தகுதியின் அடிப்படையில் இல்லாமல், திறமையின் அடிப்படையில் இல்லாமல் கூவி கூவி காசுக்கு விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு சூழலை தான் கடந்த 6 ஆண்டுகளிலே நாம் பார்த்து வருகிறோம். கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் ஆதி தீமிதி திரௌபதியம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி 177வது ஆண்டாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தியோடு கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவள்ளூரை அடுத்து திருவொற்றியூர் 800 விரைவு சாலையில் கத்தியுடன் சந்தேகத்திற்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவொற்றியூர் காவல்துறையினர் புவனேஸ்வர் மற்றும் தங்கம் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 2 அடி நீளம் உள்ள கத்தியையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். ஊழல் புகாரில் சிக்கிய ஜேக்கப் ஜூமா அதிபர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய அதிபராக துணை அதிபர் சிலில் ராமபோசா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவர் மீதான 78 ஊழல் வழக்குகள் நிரூபணமாகியுள்ளதாக தெரிவித்தது. இதனையடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய சூமாவுக்கு எதிராக ஆளும் ANC கட்சி உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் அதற்கு முன்னதாக அதிபர் பதவியை ஜேக்கப் சூமா ராஜினாமா செய்ய கட்சித் தலைமை வலியுறுத்தியதை அடுத்து வேறு வழியின்றி ஜேக்கப் பதவி விலகினார். இந்நிலையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக தென்னாப்பிரிக்க நாடாளுமன்ற கூட்டம் கூடியது. இதில் துணை அதிபர் சிரில் ராமபோசா அதிபர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். அவரை எதிர்த்து வேறு யாரும் போட்டியிடாததால் அவர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 6வது ஒருநாள் போட்டி செஞ்சூரியனில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் போட்டி தொடர் கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. டர்பனில் நடைபெற்ற முதல் நாள் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை இந்திய அணி வெற்றி கொண்டது. செஞ்சூரியனில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற 2வது போட்டியில் 9 விக்கெட்டுகள் மற்றும் 177 பந்துகள் மீதம் இருந்த நிலையில் இந்திய அணி வெற்றி பெற்றது. 3வது போட்டியிலும் 124 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா
முக்காவை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றியை இந்திய வீரர்கள் பதிவு செய்தனர். ஆனால் ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற 4வது ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. 5வது போட்டியில் இந்தியா 73 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான 6வது ஒருநாள் போட்டி செஞ்சுரிகளில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் அலைக்காட்சியுடன். வணக்கம்.